மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமமுக மாவட்ட செயலாளர் பாரிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்று பேசினார். அப்போது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அதிமுக என்று வியாபார நிறுவனமாக மாறிவிட்டது என்றும், சுயநலவாதியான எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்பில் இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது என்றும் கூறினார். பட்டி தட்டியெல்லாம் ஊழலை பெருக்கெடுத்து ஓடவிட்டவர் கருணாநிதி அவர்கள். எப்பொழுதுமே சரித்திரம் இது போன்று துர்பாக்கிய சம்பவங்கள் நிகழ்வது இயற்கை. அன்றைக்கு அண்ணா என்கிற ஒரு மாமனிதர், அவரை பற்றி சொல்வார்கள், அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது, பொறுப்பேற்க முதல்வராக பொறுப்பேற்க சென்ற பொழுது அவரது துணைவியார் ராணி அம்மாளை கூட அழைத்து செல்லவில்லை. காரணம் கேட்டால் குடும்பம் என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு என்று சொல்லி அவரது வாழ்க்கை துணையை கூட அழைத்து செல்லவில்லை என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அதன் வழியிலே வந்த கருணாநிதி, அவருக்கு பின்பு ஆட்சி பொறுப்பிலே வந்த கருணாநிதி தன் குடும்பத்தையே, கட்சியையே தனது கோபாலபுர குடும்பமாக்கிவிட்டார் என்பதுதான் உண்மை. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அது அடிப்படை உறுப்பினர்களால் அதன் தலைமை பதவி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற சட்டத்திட்டத்தோடு ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஏழை எளிய தொண்டர்களின் ஆதரவோடு உருவான அந்த இயக்கம் இன்றைக்கு சில துரோகிகளால், நயவஞ்சகர்களால், பதவி வெறியர்களால், பணம் இருக்கின்றது என்ற திமிரால் இன்றைக்கு அந்த கட்சியே விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு விலை பேசப்பட்டு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எப்படி தர்ம சிந்தனையோடு அவர் ஆட்சி கட்சியை நடத்தினார்கள், இன்றைக்கு ஒரு வியாபார நிறுவனமாக புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அம்மா அவர்களுக்கு பிறகு மாறிவிட்டது. இது போன்ற துர்பாக்கியமான சம்பவங்கள் அரசியல் வரலாற்றிலே நடந்தது உண்டு, உலக வரலாற்றிலும் நிகழ்வது உண்டு. புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் இருந்த கட்சியின் தலைமை பதவியை இன்றைக்கு பழனிசாமி கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அம்மா அவர்களின் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தை வைத்துக் கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரை வைத்துக் கொண்டு பழனிசாமி மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றி வருகிறார். அதனால்தான் இரட்டை இலை இன்றைக்கு வலுவிழந்து வருகிறது, பொழுவிழந்து வருகிறது. பழனிசாமி அதன் தலைமை பொறுப்பிலே இருக்கும் வரை அதிமுக இனி வெற்றிகளை பெற முடியாது, ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாது என்று நமது நகர செயலாளர் சொன்னாரே, அது நூற்றுக்கு நூறு உண்மை. இது எதோ கோபத்திலோ இல்ல பொறாமையிலே சொல்லவில்லை. 2019 பழனிசாமி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர், ஆட்சி அதிகாரம், கூட்டணி பலம், பாஜக இருந்துச்சு கூட்டணியில, பாமக இருந்துச்சு, தேமுதிக இருந்துச்சு, ஏசி சமூகம் இருந்தாரு, இன்னும் எத்தனையோ புதிய தமிழகம் இருந்தது, இன்னும் எத்தனையோ கட்சிகள் இருந்தது. ஆட்சி அதிகாரம், பணபலம், பணம் தண்ணீராய் செலவழிக்கப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு தொகுதியில திரு பன்னீர்செல்வத்தின் மகன் தான் வெற்றி பெற முடிந்தது.